கள்ளக்குறிச்சி சங்கராபுரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். ஒரு தலைவர் இப்படிப்பட்ட பொய்ய பேசக்கூடாது, அரசின் மூலதனம் எதுவுமே கிடையாது. இவ்வளவு பெரிய கட்டடம் கட்டிருக்கிறோம், ஒண்ணுமே சொல்றீங்களே, மாவட்டத்தை கொடுத்துருக்கிறோம், எதுவுமே இல்ல இல்லைன்னு பூரா அவதூறு செய்திய பரப்பிட்டு இருக்க. அந்த கால்நடை மருத்துவ கல்லூரியில 10 ஏக்கரால பார்க், அருமையான பார்க், நீங்க எல்லாம் போய் அப்படியே அழகா பார்த்துட்டு வரலாம். ஏன்னா உங்களுக்கு பக்கம் தானே, நீங்க வந்து ஒரு மணி நேரத்துல போயிடலாம். கால்நடை வந்து ஒரு கண்காட்சி மாதிரி இருக்குங்க, கட்டி முடிச்ச பிறகு பாருங்க. ரொம்ப நம்ம ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா, இந்தியா மட்டுமில்ல ஆசியாவிலேயே. அது மட்டும் இல்லாம நம்முடைய விவசாயி அழைச்சிட்டு போய் அந்த கால்நடை எப்படி வளர்க்கறது, அதுக்கு என்னென்ன நோய் தாக்கும், அந்த நோய் தாக்குதிலிருந்து அந்த கால்நடை செல்வங்களை காப்பாற்றுகிறோம், பசு காப்பாற்றுவோம், அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட அந்த விவசாயிகள் தங்குறதுக்கு அந்த ஒரு கட்டுறாங்க, விடுதி கட்டி கொடுக்குறோம். அந்த விடுதியில விவசாயிகளை தங்க வச்சு அதில் உணவெல்லாம் கொடுத்து, அதில் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து, பசுவையும் கொடுத்து நம்முடைய கால்நடை செல்வங்களை வளர்க்குறோம். இது அற்புதமான திட்டமா இல்லைங்களா? இது விவசாயம் இருக்குதாட்டி இந்த எனக்கு தோன்றுச்சு. ஸ்டாலின் போலி விவசாயிங்கிறார், விவசாயத்துல ஏதாச்சும் போலி விவசாயி கண்டுபிடிச்சிருக்கீங்களா? புதுசா கண்டுபிடிச்ச ஒரே தலைவர் திமுக தலைவர் தான், போலி விவசாயி. ஏங்க அவர் நமக்கு நாம திட்டம் தலைவாசல், உங்களுக்கு எல்லாம் தெரியும் தலைவாசல் வந்தார். அந்த தலைவாசல் அவர் கரும்பு தோட்டத்தை பார்க்க போனார். பார்க்க போகும்போது ஒரு 4 அடிக்கு காங்கிரீட் போட்டு அதுல வேண்டும் சூவம் புல் சைடுக்கு போட்டுட்டு போய் பார்த்தார். நவீன விவசாயி ஸ்டாலின் சூவம் வேண்டும் புல் புழுக்கை சக்தி போட்டுட்டு ஏர் ஓட்டினார். இவர் நம்மளை பத்தி போலி விவசாயி பேசுற, விவசாயத்தை பத்தி உனக்கு என்னப்பா தெரியும், விவசாயத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? காலகாலமா நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன், எங்க ஊர்ல போய் பாருங்க. நான் இங்க வந்து சட்டை போட்டு வெள்ளம் சொல்லி எடுக்காதீங்க, வேணும் போய் சட்டையெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஓடத்துல பணி செய்யல. எங்க ஊர்ல போய் கேட்டு பாருங்க, எப்படி சிதம்பரத்துல போய் பாருங்க, எப்படி பணி செய்வாருன்னு எங்க அதெல்லாம் கூட பேசுவாங்க. நான் எம்பியா இருந்து எம்பியில வெற்றி வாய்ப்பு இருந்த உடனே எனக்கு தோட்டத்தை முழுசா நானே போய் நேரடியா அங்க கண்காணிச்சேன். அப்ப எல்லாம் பேசிட்டாங்க, எதுக்கு ஒரு கட்சியில் இருக்காரு, எதுக்கு இங்க வந்து வெயில் நின்றுட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. பதவியில இருந்தாலும் இல்லாட்டும் விவசாய தொழில் என்பது பிரதான தொழில், அதை தொடர்ந்து செஞ்சுக்கிறேன். விவசாயம் என்பது சாதாரண தொழில் இல்லைங்க. இவ்வளவு வெயில் நிக்கிறீங்கன்னா நீங்க விவசாயம் இருக்கிறது நிக்க முடியுது, நானும் நிக்க முடியுது, ஸ்டாலின் வந்து நிக்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏசு ஊழியம் போட்டு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்? நீங்க 2 நாளைக்கு நீங்க வெயில் நிக்க வைங்க, பதவி வேணாண்டு போயிடுவார். நான் 2 நாள் இல்ல, எத்தனை நாளும் வெயிலே நின்றுட்டு முடியும். இந்த உடம்பு வெயில்ல காஞ்சி மலையில நனைந்த உடம்பு திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல சொல்சா வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, கடினமான உழைப்பு. எங்களுடைய அப்பா சொல்லுவாரு, உழைப்பை நம்பினால் உயர்வு ஏற்படும் சொல்வார். உழைப்பொழுதான் ஒரு மனிதனுக்கு உயர்வு. அதை தொடர்ந்து நான் கடைபிடித்த காரணத்துலதான் உங்கள் முன் உங்களுடைய ஆதரவோடு இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறேன். ஒரு சாதாரண விஷயம் வர முடியுமா? முதலமைச்சர் முடியுமா? இன்னைக்கு விட்டாம்பரா சார் தொழிலதிபர் தான் பதவிக்கு வர முடியும். ஆனா ஒரு சாதாரண விவசாயி இன்னைக்கு முதலமைச்சர் சாதாரண விஷயம் இல்ல, எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாருந்தால் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விவசாயி முதலமைச்சாயி அதை கவனிக்கிறது சனி திட்டம். அதை எப்படியாவது ஆட்சி கலைக்க வேணும். 1 மாசத்துல போயிடும், 3 மாசத்துல போயிடும், 6 மாசத்துல போயிடும், தினம் பேட்டி தொலைக்காட்சி அவியில்தான் போடுறாங்க. ஏன்னா அவியில் தானே வசதி படிச்சிருக்கீங்க, அதனால அவியில் தான் போடுறாங்க. நம்ம போல் இருக்கின்ற ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒருவர் முதலமைச்சராக இருப்பதெல்லாம் சாதாரண வேலை இல்லைங்க. அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தார் இந்த 4.5 ஆண்டு காலத்துல, அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன். ஆகவே நீ கிராமத்துல சொல்லுவாங்க, ஒரு நம்ம எல்லாம் தோட்டத்துக்கு கொலுவு செய்வோம். சங்கராபுரம் பகுதியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து தற்போது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வந்ததை நேரலையில் பார்த்தோம். இனி தொடர்ந்து மற்ற செய்திகள்.
தஞ்சாவூரில் மேலும் 15 மாணவர்கள் மற்றும் 14 ஆசிரியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் நேற்று வரை 11 பள்ளிகளை சேர்ந்த 98 மாணவர்கள் மற்றும் 15 ஆசிரியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. அதில் சிகிச்சைக்கு பிறகு 58 மாணவர்கள், 8 ஆசிரியர்கள் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். 2000 அதிகமான மாணவர்களுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் 15 மாணவர்கள், 14 ஆசிரியர்களுக்கு இன்று காலை தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதனிடையே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக பின்பற்றாத கும்பகோணத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளிக்கு 12,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மகர் நோன்பு சாவடி பகுதியில் உள்ள தனியார் பள்ளி மீது வழக்கு பதிவு செய்து 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவருடைய மனைவி தஞ்சையில் உள்ள தனியார் பள்ளியில் பணியாற்றக்கூடிய நிலையில் அவருக்கு அண்மையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. தற்போது வரை திருச்சி பள்ளியில் கல்லூரி மாணவர்கள் 17 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் 1வகுப்பு முதல் 8வகுப்பு வரையிலான பள்ளிகளுக்கு வரும் 22ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. 9வகுப்பு முதல் 12வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு திங்கட்கிழமை முதல் வெள்ளி வரையில் வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே பள்ளிகள் இயங்கும் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இதேபோல் பஞ்சாப் மாநிலத்தில் வரும் 31ஆம் தேதி வரை பள்ளி கல்லூரிகள் மூடப்படுவதாக அந்த மாநில அரசு அறிவித்துள்ளது. கொரோனா பரவல் அதிகரித்திருக்கக்கூடிய 10 மாவட்டங்களில் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அந்த மாநிலத்தில் அனைத்து வகையான தேர்வுகளும் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் இலவசமாக சீரியல் பார்க்கலாம் என்று கூறி கோவில்பட்டி தொகுதியில் அமைச்சர் கடம்பூர் ராஜீவ் வாக்கு சேகரித்தார். கோவில்பட்டி நகர்பகுதியில் பிரச்சார வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்ட அமைச்சர், மக்கள் அனைவரும் இப்போது வாஷிங் மிஷினை இணைப்பதற்கான மின்சார பிளக் பாயிண்டை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார். தேர்தல் முடியட்டும், 1 பைசா கட்டாம அத்தனை சேனலும் தயமாறி அத்தனை தொடரையும் சீரடையும் வீட்டிலிருந்து விலை இலவசமா பார்க்கலாம். கோவை மாவட்டம் பூ மார்க்கெட்டில் உள்ள வியாபாரிகளிடம் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து காந்திபுரம் அருகே உணவகம் ஒன்றில் காஃபி குடித்த அவருடன் மக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் அங்கிருந்த ரசிகர் ஒருவர் கமலின் பாடல் ஒன்றை பாடி காட்டினார். மதுரை மேலூர் அதிமுக வேட்பாளர் செல்வம் பிரச்சாரம் செய்ய ஊருக்குள் வர பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மேலூர் சட்டமன்ற உறுப்பினரும் வேட்பாளருமான பெரியபுல்லான் என்கிற செல்வம் அழகர் கோவில் கோட்டை வாசலில் பிரச்சாரத்தை தொடங்கினார். பிறகு ஐயம்பட்டியில் வாக்கு சேகரிக்க சென்றவருக்கு அந்த கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். 5 வருடங்களாக தங்களை கண்டுகொள்ளாமல் தற்போது தேர்தலுக்காக வாக்கு கேட்டு வந்திருப்பதாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அவர் பிரச்சாரம் செய்யாமலேயே திரும்பிச் சென்றார். கரூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூரை அடுத்த கோதூர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கோதை நகர், வேலுசாமிபுரம், வடிவேலுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். அப்போது ஏராளமான கல்லூரி மாணவர்கள், குழந்தைகள் அமைச்சருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். முதிரவாயல் தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளரும் அமைச்சருமான பெஞ்சமின் புல்லட்டில் சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். வாக்காளர்களின் வீடுகளுக்கு சென்று தண்ணீர் அருந்தியவர் வயதில் மூத்த பெண்களின் காலில் மாறி மாறி விழுந்து வாக்கு சேகரித்தார். 148வது வார்டு பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அவருக்கு ஆரத்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுக எம்எல்ஏ சின்னப்பன் வீடு வீடாக சென்று வெத்தலை பாக்குடன் அழைப்புதல் வைத்து வாக்கு சேகரித்தார். திருமண அழைப்புதல் போன்று இருக்கக்கூடிய அந்த தேர்தல் அழைப்புதலில் திருமண நாள் இடம்பெறக்கூடிய இடத்தில் தேர்தல் தேதி இடம்பெற்றுள்ளது. தந்தை தாய் பெயர் இருக்கக்கூடிய இடத்தில் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரின் பெயர் அச்சிடப்பட்டுள்ளது. பூம்புகார் சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட பொன்சை என்ற கிராமத்தில் வாக்கு சேகரிக்க சென்ற அதிமுக வேட்பாளர் பவுன்ராஜை பெண்கள் முற்றுகையிட்டு நலத்திட்டங்கள் கிடைக்கவில்லை என்று வாக்குவாதம் செய்ததால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ரேஷன் கடைகளில் வழங்கப்படக்கூடிய பொருட்கள் தரமாக இல்லை என்றும், விலையில்லா ஆடுகள் தங்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் அந்த பெண்கள் குற்றம் சாட்டினர். அனைத்து குறைகளும் தீர்க்கப்படும் என்று கூறி சமாதானப்படுத்திய பவுன்ராஜ் தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.
தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மனு தாக்கல் செய்த வேட்பாளர்களின் மனுக்களை பரிசீலனை செய்யக்கூடிய பணிகள் தொடங்கியுள்ளன. இது தொடர்பான கூடுதல் தகவலோடு நேரலில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாண்டிராஜ். பாண்டிராஜ், தற்போது என்னென்ன முக்கிய விவரங்கள் இதில் சோதிக்கப்பட இருக்கு? வேட்பாளர்களுடைய மனுவில் என்னென்ன முக்கிய ஆவணங்கள் இல்லாவிட்டால் அது நிராகரிக்கப்படும்? நிச்சயமாக தேவா, தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்குமான அந்த வேட்புமனு தாக்கலானது கடந்த 12ஆம் தேதி துவங்கியது. 12ஆம் தேதி முதல் நடைபெற்ற அந்த வேட்புமனு தாக்கலுக்கான அந்த பரிசீலையானது தற்போது தமிழகம் முழுவதும் துவங்கியிருக்கிறது. 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சுமார் 7108 பேர் இப்போ வேட்புமனு அளித்திருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கான அந்த பரிசீலனையானது அந்தந்த தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலகத்தில் அந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. தற்போது நாம் இருக்கக்கூடிய சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் நடத்தும் அலுவலகமானது சென்னை அயனாவரத்தில் இருக்குது. அங்கு கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு விண்ணப்பித்த 55 சட்டமன்ற தொகுதிகளுக்கு விண்ணப்பித்த 55 வேட்புமனுக்களின் மீது அந்த கட்சி விண்ணப்பித்த வேட்பாளர்கள் மற்றும் வேட்பாளர்களுடைய பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் தற்போது இந்த நேர்காணலில் கலந்திருக்கின்றனர். மேலும் இந்த பரிசீலனையில் அவர்களுக்கு அளித்திருக்கக்கூடிய ஆவணங்கள் மற்றும் அரசு தரப்பில் கேட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருக்கிறதா, குறிப்பாக அவர்களுடைய சொத்து மதிப்பு என்ன, அவர்களுடைய மனைவியின் சொத்து மதிப்பு என்ன, அவர்களுடைய பிள்ளை, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய வாகனங்கள், இல்லம் உள்ளிட்ட அனைத்து விதமான சொத்துகளுடைய மதிப்பு, அதே போல் அவருடைய துணைவியார் மதிப்பு, அவர் சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனம் மற்றும் அவர் கட்சியினுடைய மதிப்பு உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் அந்த வேட்புமனு பரிசீலிக்கப்படும். இதில் ஏதேனும் குளறுபடிகள் இருக்கும் பட்சத்தில், குறிப்பாக வேட்பாளர் தெரிவித்திருக்கக்கூடிய தொகையில் அவருக்கு இருக்கக்கூடிய சொத்து அமைப்பினுடைய அளவானது வித்தியாசம் ஏற்பட்டால் அது நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் அவர்கள் அளித்திருக்கக்கூடிய அந்த விவரங்கள் முழுதுமாக உண்மையாக சரியான விண்ணப்பங்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே தற்பொழுது நேர்காணல் நடைபெற்றிருக்கிறது. தற்போது நடந்துபெற்றிருக்கக்கூடிய கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கான நேர்காணலில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இன்று 3வது முறையாக கொளத்தூர் தொகுதி சட்டமன்ற போட்டியிடுவதற்காக விண்ணப்பித்திருந்தார். அவருடைய மனுமானது தற்போது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு, குறிப்பாக அதிமுக, நாம் தமிழர், மக்கள் நீதி மையம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளினுடைய வேட்பாளர்களுக்கான விருப்ப மனு மீதான பரிசீலனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேவா, பாண்டிராஜ், ஒரு சிலர் 2 வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கக்கூடும். அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் என்ன அணுகுமுறையை கையாளுகிறது? அவர்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படுமா? நிச்சயமாக தேவா, ஏற்கனவே இப்போ குறிப்பாக நம்ம எடுத்துக்கொண்டு போனால் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மீது அவருடைய பேரிலே 4 மனுக்களானது இங்கே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய மனு ஒரு மனு அந்த எல்லா அரசியல் கட்சியுமே தங்களுடைய மாற்று வேட்பாளராக ஒரு வேட்பாளரை முன்வைக்கிறது. ஏனென்றால் தங்களுடைய மனுக்கள் மீது ஏதாவது பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அது நம்மளுடைய கட்சியினுடைய பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படும். எனவே அதன் அடிப்படையில் மாற்று வேட்பாளர் என்று மாற்று படிவத்தையும் அளிப்பார்கள். அதன் அடிப்படையிலேயே அந்த மனுவானது விண்ணப்பிக்க இங்கே வேட்புமனுக்கான அந்த வேட்புமனு தாக்கல் செய்யணும். அதன் அடிப்படையிலேயே நேர்காணலும் நடைபெறும். தற்பொழுது மு க ஸ்டாலின் அவர்களுடைய மனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. எனவே மீதம் இருக்கக்கூடிய மனுக்களை அந்த கட்சியினரை திரும்ப பெற்றுவிடுவார் அல்லது நிராகரித்துவிடுவார். ஏன்னா ஒரே ஒரு தொகுதியில் ஒருவர் தான் போட்டிவிடும், அந்த ஒரு மனு தான் ஏற்றுக்கொள்ளப்படும். மீதமுள்ள மனுக்கள் அது என்ன சொல்வது, ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மனுவானது நிராகரிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தேவா, தமிழகம் முழுவதும் சுமார் 7000 அதிகமானவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் தற்போது அந்த மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விரிவான தகவலை பகிர்ந்து கேட்டீங்க பாண்டிராஜ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். திமுக, காங்கிரஸ், பாஜக என்று பல்வேறு கட்சியினர் இந்த முறை தொகுதி மாறி தேர்தலில் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் திமுக அமைப்பாளரும் எம்எல்ஏவுமான சிவாவுடன் நம்முடைய செய்தியாளர் இளவமுதன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். புதுச்சேரி அரசியல் வரலாற்றில் இம்முறை பல தலைவர்கள் தொகுதி மாறி போட்டியிடுகிறார்கள். அந்த வகையில் உருளைம்பேட்டை தொகுதியிலிருந்து திமுகவின் அமைப்பாளரான சிவா விலினூர் வந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்போம், இந்த தொகுதி மாறி போட்டியிடுறதால உங்களுக்கு என்ன அனுபவம் ஏற்படுத்துப்பார்? தொகுதி மாறி பாண்டிச்சேரி மொத்தமே வந்து ஒரு 25 கிலோமீட்டர் சுற்ற பகுதி தான். அதனால் தினமும் தொடர்பில் இருக்கக்கூடிய பகுதி தான். அந்த வித்தியாசம் ஒன்றும் இல்லை. கழகத்தினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய இந்த விலினூர் தொகுதி திமுக வந்து 40 ஆச்சுங்க. 40 அப்புறம் மீண்டும் வந்து உதயசூரி சின்னத்தில் நான் நிற்கிறேன். இந்த கட்சியினுடைய வளர்ச்சி கோசம் கழகத் தலைவர் எடுத்த முடிவின்படி ஒரே பகுதியில் நிற்காதீங்க அப்படின்ற எண்ணத்தால் இங்கே வந்து நிற்கிறேன். 30 தொகுதியில் வந்து பலமாக இருக்கிற திமுக 13 தொகுதிக்குள்ளே சுருங்கியிருக்கு, இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. அது போன தடவை 9 வாங்கினீங்க, இந்த தடவை 4 கூட வாங்கிக்கிறீங்களா? அது ஏன்னு கேட்டிங்கன்னா போக சொல்லுவோம். நாங்கள் இப்போ வலுவாக இருக்கிறதால தான் 30 தொகுதியும் தனித்து போட்டுவிடுவோம்னு சொன்னோம். தமிழகத்தில் ஒரு அணி வந்து கூட்டணியாக இருக்கும்போது புதுச்சேரியில் மாற்று நிலை இருக்கக்கூடாதுன்னு தலைவர் எடுத்த முடிவால் இன்றைக்கி வந்து எங்களுடைய பலம் எங்கள் தலைவர் தெரிஞ்சிருக்குது. இதனால் அவர் சொன்ன அந்த அன்பு கட்டளைக்கு நாங்கள் வந்து 13 சீட்டில் நிற்கிறோம். அதனால் வந்து எங்களுக்கு கூட்டணி இன்றைக்கி வந்து மீதி பேர் கொடுத்துருக்குறோம்.
ஒரு நல்ல கூட்டணி அமைஞ்சிருக்குது. சிறப்பான முறையில் தேர்தல் எதுன்னு போயிடணும். இப்போ இந்த தொகுதியில் போனாட்டி அமைச்சராக இருந்த நமச்சிவாயம் வந்து இப்போ பாஜக போயிருக்காரு. பாரதிய ஜனதா கட்சி வந்து ஏன் இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க? இந்த ஒரு சின்ன பாண்டிச்சேரி மேலே ஏன் ஆர்வம் காட்டுறாங்க? இந்தியா பூரா கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். அதாவது தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதியில் வானூர் எவ்வளோ சைஸு, அந்த சைஸு ஒரே ஒரு தொகுதி சைஸ் தான் பாண்டிச்சேரி. இந்த சின்னஞ்சிறு மாநிலத்தில் பிரெஞ்சினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய பிரெஞ்சு தேசத்தினுடைய ஒரு ஜெனலாக இருக்கக்கூடிய நம்முடைய கலாச்சாரத்தின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் இப்படி ஒரு அநியாயமான ஜனநாயகத்தையும் ஆட்சி கவிழ்க்கிற நிலையையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் மக்களை சந்தித்து வாக்கு கேட்காத நிலையில் நியமிக்கப்பட்டவர்களை வச்சு ஒரு ஆட்சியை கலைச்சதும் புதுச்சேரி மக்களை வந்து கொதித்தலை செய்திருக்கின்றது. புதுச்சேரியுடைய தனித்தன்மையும் ஜனநாயகத்தையும் காப்பதற்கு புதுச்சேரி மக்கள் அனைவரும் ஒரு அணியில் திரண்டிருக்கிறார்கள். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் 2000 பேருக்கு இலவச கொரோனா தடுப்பூசி செலுத்தக்கூடிய முகாம் நடைபெற்று வருகிறது. சென்னை மாநகராட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பிரம்மாண்ட முகாமில் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் ஆஸ்மா, நீரிழிவு உள்ளிட்ட இணை நோயால் பாதிக்கப்பட்ட 45 வயது முதல் 59 வயது வரையிலான நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. 20 மருத்துவ குழுக்கள் மூலமாக ஒரே நாளில் 2000 பேருக்கு தடுப்பூசி செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. காலை 9 மணிக்கு தொடங்கிய இந்த முகாம் மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ளது. முகாமில் கோவாக்சின், கோவிஷீல்டு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வருகின்றன. முகாமிற்கு வரக்கூடிய மக்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை ஏதேனும் ஒன்றை எடுத்து வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்கள் சந்தித்த சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ், வீட்டு வேலை செய்வோர், ஆட்டோ ஓட்டுநர், வாடகை கார் ஓட்டுநர்களுக்கும் இலவசமாக தடுப்பூசி செலுத்தப்படும் என்று தெரிவித்தார். மேலும் சென்னையில் ஏப்ரல் மாத இறுதிக்குள் 25 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். பள்ளி கல்லூரிகளில் கொரோனா பரவி வரக்கூடிய நிலையில் விடுமுறை அளிப்பது தொடர்பாக 2 நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்னால் வந்து ஹவுஸ்மேட்ஸ், வீட்டுக்கு வந்து பணி செய்ய வர்றவங்க, ஏன்னா அவங்களும் டிரான்ஸ்மிஷன் பாசிபிலிட்டி வந்து எடுத்துகிட்டு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஹவுஸ்மேட், வீட்டுக்கு வேலை செய்ய வரக்கூடிய பெண்மணிகள், அதே மாதிரி பெரிய காம்ப்ளெக்ஸஸில் இருக்கிற வாட்ச்மேனு, அதே மாதிரி வந்து ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய சர்வர்ஸ் அண்ட் பாய்ஸ், ஏன்னா அவங்கெல்லாம் 1000 பேரை பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆட்டோ டிரைவர்ஸ், கேப் டிரைவர்ஸ், இந்த மாதிரியான கேட்டகரியெல்லாம் அதர் ஃப்ரண்ட்லைன் கேட்டகரிங்கிறத ஒப்புதல் கொடுக்கப்பட்ட ஒரு கேட்டகரி. இந்தியாவில் ஒரு நாள் கொரோனா பாதிப்பு மீண்டும் 40,000 கடந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 40,953 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 188 பேர் உயிரிழந்தனர். நாட்டின் மொத்த கொரோனா பாதிப்பு 1,15,55,284 அதிகரித்துள்ளது. பெருந்தொற்றால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 159,558 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 23,653 பேரும், இதுவரை 1,11,7,332 பேரும் பெருந்தொற்றிலிருந்து மீண்டிருக்கிறார்கள். பெருந்தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 288,394 உயர்ந்துள்ளது. 4,20,63,392 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் மட்டும் ஒரே நாளில் 25,681 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. மும்பையில் மட்டும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3,000 கடந்துள்ளது. அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி அருகே வருடாந்திர வரி செலுத்தாத தனியார் பள்ளி வாசல் முன்பு ஊராட்சி நிர்வாகம் துப்புரவு வாகனங்களை நிறுத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் அகசிப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட மோட்டூரில் தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளிக்கு 2020 ஆண்டிற்கான கட்டணம் மற்றும் நூலக வரியாக 1,27,750 ரூபாய் விதிக்கப்பட்டுள்ளது. பள்ளி நிர்வாகம் கடந்த ஆண்டு 27,000 செலுத்திய நிலையில் கட்டணத்தை குறைக்க கோரி ஊராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டுள்ளது. இந்நிலையில் வரியை செலுத்தாத நிர்வாகத்தை கண்டித்து ஊராட்சி மன்ற தலைவர் நாராயணன் ஊராட்சியில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் குப்பை அள்ளும் வாகனங்களை பள்ளி நுழைவு வாயில் முன்பு நிறுத்தியதால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வீட்டிற்கு செல்ல முடியாமல் தவித்தனர். திருவள்ளூர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய எம்பிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இருக்குகளை தூக்கி வீசி திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மீஞ்சூரில் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய துரை சந்திரசேகரன் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், திமுக தலைமையிடம் 53 தொகுதிகள் வரை காங்கிரஸ் கட்சி கேட்டதாகவும், ஆனால் திமுக 25 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கியிருப்பதாகவும் கூறினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் எந்த தொகுதியை கேட்டிருந்தாலும் திமுக ஒதுக்கியிருக்கும் என்றும், அதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் எம்பி ஜெயக்குமார் கூறினார். இதனால் ஆத்திரமடைந்த திமுக மாவட்ட பொறுப்பாளர் டி கே கோவிந்தராஜன் உள்ளிட்டோர் நாற்காலிகளை தூக்கி வீசி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர்.
ஆறுதவதிகளில் எதை வேண்டாலும் நான் எழுதி கொடுத்திருக்கலாம், என்னை தடுப்பதற்கு யாரும் இல்லை, யாராலும் முடியவும் முடியாது. ஆனால் நான் அதை சரி ஓகே இன்றைய தினம் திருமங்கலம் வேட்புமனு பரிசீலனையில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் கடும் வாக்குவாதம் நடைபெற்று வருகிறது. அதிமுக வழக்கறிஞரை அலுவலக அறைக்குள் விட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மருது சேனை வேட்பாளர் ஆதி நாராயணன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, இந்த வாக்குவாதத்திற்கான காரணம் என்ன? தேவப்பிரியன், திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் அமைச்சர் ராதி உதயகுமார் களம் காண்கிறார். திமுக சார்பில் மணிமாறனும், அமமுக சார்பில் கூட்டணி கட்சியான மருது சேனை சார்பில் ஆதி நாராயணனும் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அனைவருடைய வேட்பு மனுவானதும் பரிசீலனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேர்தல் நடத்தும் அலுவலர் சௌந்தர்யா முன்னிலையில் இந்த பரிசீலனை நடைபெற்றுக் கொண்டிருக்கு. மொத்தம் 26 பேரினுடைய வேட்பு மனுக்கள் பரிசீலனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் தான் அமைச்சர் ஆதி உதயகுமார் தரப்பில் பரிசீலனைக்காக அரசு தரப்பு வழக்கறிஞர் பரிசீலனைக்கு வந்திருக்கிறார். அதாவது அரசு இந்த வேட்புமனு பரிசீலனை போது அரசு சார்ந்த யாரும் இதில் தலையிடக்கூடாது, அவர்களுடைய எந்தவித யாருமே இந்த அலுவலகத்துக்கு வரக்கூடாது. பரிசீலனை போது கட்சி சார்பட்டவர்கள், வேட்பாளர் சார்புள்ளவர்கள் மட்டும்தான் வர வேண்டும். இதை விதியை மீறி அரசு தரப்பு வழக்கறிஞர் வேட்புமனு பரிசீலனைக்கு உள்ளே சென்றுள்ளார். அதன் காரணமாக உள்ளே சென்றதற்காக எதிர்ப்பு தெரிவித்து ஆதிசேனை தரப்பின் ஆதிசேனை வேட்பாளரான ஆதி நாராயணன் தொடர்ச்சியாக அங்க உள்ளே செல்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியிருக்கிறார். அங்கு பதட்டமான சூழல் நிலவியிருக்கிறது. தள்ளுமுள் ஏற்பட்டிருக்கிறது காவல்துறையினருக்கும் கட்சியினருக்கும் இடையே. தற்பொழுது அவருடைய இந்த தள்ளுமுள் எதிர்ப்பை அடுத்து அரசு தரப்பு வழக்கறிஞர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அவர் உள்ளே வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பதட்டமான சூழ்நிலை தணிந்து அடுத்த கட்ட வேட்புமனு பரிசீலனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேவப்பிரியன், தற்போது தேர்தல் நடத்தும் அலுவலர் என்ன சொல்றார் இந்த விவகாரத்துல? அவருடைய முடிவுதான் அந்த அறைக்குள்ள இறுதியா இருக்கும். ஆனா ஏன் வழக்கமா தேர்தல் வேட்புமனு தாக்கலுக்கே ரெண்டு பேர் தான் அனுமதி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில அது பரிசீலனைக்கு ஏன் இத்தனை பேரை அனுமதிச்சாங்க? தேர்தல் நடத்தும் அலுவலருடைய விளக்கம் என்னவா இருக்கு வெற்றி? இல்ல, அவங்க வேட்புமனு பரிசீலனைக்கு பொதுவாக அதே தாக்கலுக்கு எத்தனை பேர் வர வேண்டுமோ அதே அளவுதான் ஆட்கள் வர வேண்டும். இங்க விதியை மீறி சில விஷயங்கள் நடந்திருப்பதாகத்தான் இதன் மூலம் தெரிய வருகிறது. அரசு தரப்பு வழக்கறிஞர் உள்ளே செல்ல முயன்ற போதே இந்த எதிர்ப்பானது கிளம்பி இருக்கிறது. அப்பொழுதே அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். தடுத்து நிறுத்தப்பட்டு எதிர்ப்பு கிளம்பிய பிறகு, பதட்டமான சூழல் நிலவிய பிறகு உடனடியாக தேர்தல் அலுவலர் சௌந்தர்யா தலையிட்டு உடனடியாக அரசு தரப்பு வழக்கறிஞர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அதிகமான விதியை மீறி அதிகமான வந்திருந்த ஆட்களும் உடனே வெளியேற்றப்பட்டு அடுத்த வேட்புமனு பரிசீலனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படியே விரிவான தகவலுக்கு நன்றி வெற்றி. முதலமைச்சர் வேட்பாளர்கள் எடப்பாடி பழனிசாமி மற்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆகிய இருவருடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதேபோல துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய வேட்புமனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. முக்கிய வேட்பாளருடைய வேட்புமனுக்கள் தற்போது பரிசீலனைக்கு பிறகு ஏற்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலை நிகழ்ச்சி நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரம் என்ன? தேவப்பிரியன், வரும் ஏப்ரல் 6 தேதி தமிழகத்தில் சட்டப்பேரவை பொது தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கு கடந்த 12 தேதியிலிருந்து நேற்றோடு 19 தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்திருந்தது. அந்த அடிப்படையில மொத்தம் 7157 வேட்பு மனுக்கள் 234 தொகுதிகளுக்கும் வேட்பு மனுவாக தாக்கல் செய்யப்பட்டது. குறிப்பாக இதில் 6102 ஆண்களும் 1052 பெண்களும் 3 பாலினத்துறை என உட்பட மொத்தம் 7157 வேட்பு மனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை என்பது இன்று காலை 11 மணிக்கு தொடங்கி அந்தந்த தொகுதியினுடைய தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அந்த வேட்பு மனுக்களை தாக்கல் அதாவது பரிசீலனை செய்து வந்தாங்க. குறிப்பாக வேட்பு மனு தாக்கல் செய்த அந்த நாட்கள் வரிசையில ஒவ்வொன்றாக வேட்பு மனு என்பது பரிசீலனை செய்யப்பட்டு வந்தது. அந்த அடிப்படையில முதலமைச்சர் வேட்பாளர்களுக்குரிய குறிப்பாக அஇஅதிமுக உடைய முதலமைச்சர் வேட்பாளரும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய
வேட்புமனு என்பது சட்டப்பேரவை தொகுதியான எடப்பாடி தொகுதியில் அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. அதே போல சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் திமுகவுடைய தலைவரும் தமிழக சட்டப்பேரவையுடைய எதிர்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலின் அவருடைய விருப்பமனு என்பது அதாவது வேட்புமனு என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல நட்சத்திர தொகுதியாக இருக்கக்கூடிய குறிப்பாக ஆயிரம் விளக்கில் இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர் நா எழிலன், அதே போல பாஜக வேட்பாளர் நடிகை குஷ்பு ஆகியோர் இருவருடைய வேட்புமனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல திருவற்றியூர் தொகுதியை பொறுத்தவரை நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானருடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ். நடிப்பில் உச்சம் தொட்ட பலரும் அரசியலில் உச்சம் தொடல. ஒரு திரையுலகத்தின் அரசியலுக்கு வராருன்னா அடிமட்ட தொண்டரா இருந்து கூட வரலாம், ஏன் தலைவனா மட்டும் நீங்க பாக்குறீங்க? வருமான வரித்துறை சோதனையை தவிர்க்கிறதுக்காக தான் பல நடிகர்கள் இன்னைக்கு அரசியலை தேடி வராங்க. இந்தியன் படத்துல வந்துட்டு ரிசர்வேஷனை அப்பட்டமா எதிர்த்தாங்க. மேடையில இருந்து பேச சொல்லுங்க, நான் ரிசர்வேஷனை எதிர்க்கிறேன், வேண்டாம், ஒத்துக்க சொல்லுங்க. ஆச்சி கூட்டு பெருங்காயம், பரத்வாசி அகர்பத்தி மற்றும் வசந்த் அண்ட் கோ வழங்கும் துணிந்து சொல், பவர்ட் பை மகா சிமெண்ட் மற்றும் கிஸ்கால் டிஎம்டி. டிசைன் பார்ட்னர் அனுஜ் ஸ்டைல்ஸ், ஸ்பெஷல் பார்ட்னர் A1 கோல்ட் டிஎம்டி பார்ஸ் அண்ட் பைப்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ். இன்று இரவு 9 மணிக்கு வழங்குவோர் ஆட்சி கூட்டு பெருங்காயம், பரத்வாசி அகர்பத்தி மற்றும் வசந்த் அண்ட் கோ, பவர்ட் பை மகா சிமெண்ட் மற்றும் கிஸ்கால் டிஎம்டி. டிசைன் பார்ட்னர் அனுஜ் ஸ்டைல்ஸ், ஸ்பெஷல் பார்ட்னர் A1 கோல்ட் டிஎம்டி பார்ஸ் அண்ட் பைப்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ். மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். அரவக்குறிச்சி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய பாஜக வேட்பாளர் முன்னாள் IPS அதிகாரி அண்ணாமலையுடைய வேட்புமனு என்பது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பான விவரங்களை குறிப்பிடப்படவில்லை என்று ஆட்சேபம் தெரிவித்திருப்பதன் காரணமாக அந்த அவருடைய வேட்புமனு என்பது நிராகரிக்கப்படவில்லை, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. விளக்கங்கள் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படவும் வாய்ப்பிருக்கிறது. தற்போது அங்கு இருக்கக்கூடிய மாற்று வேட்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதன் காரணமாக, ஆட்சேபனை தெரிவித்திருப்பதன் காரணமாக இந்த நடவடிக்கையை தேர்தல் அலுவலர் மேற்கொண்டிருக்கிறார். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.